வணக்கம் நண்பா, காட் டேலோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. சாயாவுக்கும் பைஜுக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்ச பிறகு நோபி கூமுவ போய் பாத்துட்டு வர அப்ப ஷீரா வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா நோபி பேசாம போயிடுறான். மகாராணி இளவரசர் ஊடாங் காட்டுக்கு போன பிறகு அவர் ரொம்ப மாறிட்டாரு. ஒருவேளை அவனுக்கு அந்த இடத்துல மறைக்கப்பட்ட உண்மை தெரிஞ்சிருக்குமோ? நீ உடனே இல்டல் டான கண்டுபிடிச்சு இங்க கூப்பிட்டு வா. கட் பண்ண நம்ம பைஜியோட கல்யாணத்தை பத்தி செஞ்சின் கோட்டைக்கு தெரிய வருது. மாஸ்டர், நாம இத உடனே தடுக்கணும். ஃபெங்குக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவா. அவகிட்ட இத பத்தி யாரும் சொல்ல வேணாம். அதே மாதிரி யாருமே திருமணத்துல போய் பிரச்சனை பண்ண வேணாம். ஆனா மாஸ்டர், பிரச்சனை பண்ண வேணாம்னு சொன்ன, இப்ப நம்ம என்ன பண்றது? மாஸ்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நான் இத சும்மா விட மாட்டேன். அப்ப அவளுக்கு ஒரு அழைப்பு வர, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? கடவுள் பைஜு கிட்ட இருந்துதான். நீங்க போக போறீங்களா? வேற வழி இல்ல, நான் போயிட்டு ஆகணும். ஆனா மாஸ்டர் கிட்ட நான் போறத பத்தி சொல்லாத. சரி, உடனே ஃபெங்குலன் போக. ஆனா பைஜு அவளை வர சொல்லல. ஷீரா தான் கூப்பிட்டுருக்கா. என்ன ஏன் கடத்தினீங்க? என்ன விடுங்க. நீ ஃபெங்கியனோட பொண்ணான்னு இப்ப தெரியும். ஃபயர் டைப் ஃபினிக்ஸா? அப்படின்னா நீ ஃபெங்கியனோட பொண்ணேதான். என்ன சொல்றீங்க? உனக்கு உன்னோட பெற்றோர்களை பத்தி தெரியாதா? நீ ஃபீனிக்ஸ் ராணியோட பொண்ணு. உன்னோட பெற்றோர்களை கொன்னது நான் தான். ஆனா நீ எப்படியோ தப்பிச்சிட்ட. ஆனா இனிமே இல்ல, நான் உனக்கு எதிரா ஒரு மந்திரத்தை போட்டிருக்க. இன்னும் 24 மணி நேரத்துல நீ இறந்துருவ. உன்னோட சக்தியும் எனக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவளா மாறிடுவேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக. அதே நேரத்துல தலைவி வடகடலுக்கு வரா. கிங்மு, நீ என்னை விட்டு போயிட்டேன்னு என்னால நம்பவே முடியல. ஆனா கிங்மு, நீ இப்ப அப்பாவா மாறப் போற. உன்னை பார்த்து நேர்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ இல்லாம போயிட்ட. அப்ப கிங்மு அங்க வர. செல்லும், உடனே அவ அவனை ஹக் பண்ண பாக்கறா. ஆனா அது வெறும் மாயை தான். செல்லும், நான் உண்மை இல்ல, இது வெறும் மாயை தான். நான் எப்படியும் இறந்துருவேன்னு தெரியும். அதனால உனக்கு விட்டு போன கடைசி பதிவு இது. நம்ம பார்க்கடல் மையத்துல போவ தேடி போனப்ப நாங்க போ வந்ததை பார்த்த அவன் தன்னோட சக்தியால அந்த கதவை ஓபன் பண்ணான். அப்பதான் அது என்னால ஓபன் பண்ண முடியும்னு நான் கெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ள போனதும் போவோட ஒரு பகுதி எனக்குள்ள போனப்ப நான் வேற ஒருத்தரா மாறினேன். டியான், ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம். இன்ன இப்ப என்னன்னு கூப்பிட்ட, அந்த நாள்ல இருந்தே எனக்கு பைஜுவோட மெமரி எல்லாமே வர ஆரம்பிச்சது. சோ நான், பைஜு, போ மூணு பேரும் ஒரே ஆள் தான். இதையே நீ சொல்லவே இல்ல. நான் சொன்னா நீ கவலைப்படுவ. அதான் சொல்லல. அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நம்பினேன். ஆனா இல்லன்னு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுகிட்டேன். என் ஆசை கனவு எல்லாமே உன் கூட வாழ்றதுதான். ஆனா அது எல்லாமே ஆசையாவும் கனவாவும் போயிருச்சு. ஆனா செல்லும், நான் போயிட்டேன்னு வருத்தப்படாத. என்னை திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ணாத, ஏன்னா அது நடக்காது. இருந்தாலும் உன் கூட இருந்த அந்த கொஞ்ச நாள் போதும். அதை நினைச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். என்ன, இனிமே பாத்துக்க நான் இருக்க மாட்டேன். சோ கேர்ஃபுல்லா இருச்செல்லும், எப்பவுமே நான் உன்னை மட்டும் தான் நேசிக்கிறேன். இங்க நோபிக்கு ஃபெங்குலன் ஆபத்துல இருக்கிறது தெரிய வர அவன் உடனே அவளை போய் காப்பாத்துறான். உன்னை யார் இப்படி பண்ணா? உன்னோட அம்மா தான். அப்ப அவங்களுக்கு உன்னை பத்தின ரகசியம் தெரிஞ்சு போச்சா? உனக்கு அது தெரியுமா? ஆமா, நம்ம ஊடாங்காட்டுக்கு போனப்ப நான் அதை தெரிஞ்சுகிட்டேன். ஆனா என்னோட அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உன்னை காயப்படுத்த நான் விடமாட்டேன். உடனே நோபி அதை பிரேக் பண்ண பாக்குறான். என்னை விட்டுட்டு போயிரு, இல்லனா உன்னோட உயிர் போயிரும். உன்னை காப்பாத்தாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆனா உன்னை பத்தின உண்மையை மறைச்சா என்னோட அம்மா உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது தப்பு. நான் உன்னை பத்தி என்னோட அப்பா கிட்ட சொல்லிருக்கணும். நோபி, பரவாயில்ல, நீ போ. ரான், என்ன பாரு, உனக்கு ஒன்னும் இல்ல. என்ன பாரு, நான் உன்ன காதலிக்கிற அன்னைக்கு நான் உன்கிட்ட போய் சொன்னேன். எனக்கு அது தெரியும். ரான், எனக்கு இன்னொரு வாய்ப்பு தர முடியுமா? அதே நேரத்துல தலைவி பைஜுவை பாக்க வரா. கல்யாணமும் ஆடம்பரமா நடக்க ஆரம்பிக்க, மாஸ்டர், இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்பவாத சிரிங்கல, இது ஒன்னும் உண்மையான கல்யாணம் இல்லையே, போலியானது தானே? அப்ப அங்க மின்மினி பூச்சி வருது. சோ தலைவனுக்கு ஃபெங்கு அங்க வருது தெரிஞ்சு போயிடுது. உடனே சூச்சின வர சொல்லி சிக்னல் அனுப்புறான். சுஜின், உடனே இங்க வா, ஃபெங்கு இங்க வந்திருக்கா. கிங்மு, என்ன பண்ற? நான் இருக்கும் போது நீ எப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவ? இப்பவும் சொல்ற, நான் அவன் இல்ல. இல்ல, நீ அவன் தான். ஏனா இந்த மின்மினி பூச்சிக்கு கிங்மாவோட வாசனை தெரியும். சோ உனக்குள்ள கிங்மாவோட நித்திய சக்தி இருக்கு, அதை ஏன் மறைக்கிற? வாய மூடு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், யாராவது என் முன்னாடி அவனை பத்தி பேசினா தண்டிப்பேன்னு. ஆனா நீ கவலையில இருக்கன்னு புரியுது, அதனால உன்னை மன்னிச்சிடுற. இப்ப நீ போ. நான் போறேன், ஆனா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும். நான் கர்ப்பமா, இங்க பாரு, உனக்கும் அவனுக்கும் என்ன உறவுனு எனக்கு தெரியும். அது இந்த மின்மினி பூச்சி மாதிரி பிரகாசமா இருக்கும், ஆனா கொஞ்ச நேரம் மட்டும்தான், அதை மாத்த முடியாது. சரி, என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. கிங்மோ இன்னும் உயிரோட இருக்கானா? இங்க பாரு, என்ன சொன்னாலும் நீ அங்கேயே வந்து நிக்கிற. நான் திரும்பவும் அதே பதில தான் சொல்லுவேன். உனக்கு கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்தா இங்க இருந்து போயிரு. சாயா, நீ கிங்கோ தானே விரும்புற, ஆனா இன்னைக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற. அது என்னோட விருப்பம், நீ தலையிட அவசியம் இல்ல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா இரண்டி ஓவரா பேசுற. உடனே சாயா ஃபெங்கு அடிக்க தலைவனுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஆனா அமைதியா நின்னுறான். அப்பாவ தலையில இருந்து கிங்மோ தந்தால ஹேர் பின்
அது கீழே விழுது. பைஜு அதை நினைச்சு பாக்குறான். நிறுத்து மாஸ்டர், இவ தப்பு பண்ணிருக்கா, நிறுத்துன்னு சொன்ன. மாஸ்டர், நீங்க ஏன் கோவப்படுறீங்க, உங்களுக்கு தான் அவளை பிடிக்காது. அப்ப சூஜி நாங்க வர, பட்டு நீங்க இருக்க வேணாம், வா போலாம். என் பொண்ணு என்ன பண்ணா, அவளை ஏன் இப்படி பண்ணீங்க, அவ உண்மையான கடவுளை அசிங்கப்படுத்தினான். உடனே சூஜின் அவனை தூக்கி வீசிட்டு, நான் பேசும்போது யாராவது குறுக்க வந்தா கொன்னுருவேன். சூஜின், யார் இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடனே ரெண்டு பேருமே சண்டை போட, ஆனா தலைவாத நிறுத்திடுறான். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, கிங்மூவும் இவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அடுத்த நாளே இவங்க பிரிஞ்சிட்டாங்க. அந்த வருத்தத்தாலதான் இவ இப்படி பேசிருக்கா. சோ அவளை யாரும் காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. சூஜின், அவளை கூப்பிட்டு போ, இனிமே என்ன தேடி வர வேணான்னு சொல்லு. பட்டு வா போலாம், கிங்மோட ஒரு பகுதி உங்ககிட்ட தானே இருக்கு, அப்படின்னா அவ ஆரம்பிச்சத நீங்க முடிச்சிருங்க. என்ன, எனக்கு விவாகரத்து கொடுங்க, நான் போறேன். என்ன, நீங்க விவாகரத்து தந்தாதான் நான் போவேன், இல்லனா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். ஏன் இப்படி பண்ற, உடனே கிளம்பு, என் பொண்ணு சொல்றதுல தப்பு இல்லையே. சோ மாஸ்டர் பைஜு, இத உடனே முடிவுக்கு கொண்டு வாங்க. சரி, நான் அத பண்றேன், அப்பாவ போயிருவாள, கண்டிப்பா நான் போயிருவேன். அப்படின்னா சரி, நான் பெங்க இந்த நிமிஷத்திலே விவாகரத்து பண்றேன், இது என்னோட ஜீவன் மேல ஆன. இதுக்கு மேல அவளை யாரு காயப்படுத்தினாலும், ஏன் அது ஒரு சுப்ரீம் காடா இருந்தாலும் சரி, என்னோட உயிரை கொடுத்து என்னோட பொண்ணுக்கு நீதி வழங்குவேன். அப்ப ஷீரா ஜின்னுக்கு சிக்னல் தர, அப்பாவன் ஆர்மியை கூப்பிட்டு வந்து சூஜினை போக விடாம சிற வைக்கிறான். ஷீரா, மாஸ்டர் பைஜுவே எங்களை போக சொல்லிட்டாரு, அப்புறம் நீயே எங்களை தடுக்கிற, நீங்க மாஸ்டர் பைஜுவை மட்டும் அவமானப்படுத்தல, சொர்க்கத்தையும் அவமானப்படுத்திருக்கீங்க, அதுக்கு தண்டனை உண்டு இல்ல, யாரா இருந்தா என்ன, என்னோட பொண்ணை காயப்படுத்த பார்த்தா அழிச்சிருவேன், அதையும் பாப்போம். அப்ப டியான் வந்து அவங்கள தாக்க, என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, பூமிவாசிகள் தான் இந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னா, இப்ப நீங்க அவங்கள விட கேவலமா பண்றீங்க. டியான், என்ன பண்றீங்க, என்ன நண்பா, நான் உன்னோட நண்பன் இல்லையா, நான் எப்படி உன்னோட கல்யாணத்துக்கு வராம இருப்பேன். ஆனா நண்பா, இப்ப என் பேரு டியான் இல்ல, விராட். சோ என்ன, விராட் என்ன கூப்பிடு. டியான், இப்ப உங்ககிட்ட முன்ன மாதிரி சக்தி இல்ல, சோ நீ எனக்கு இணை இல்ல, அதனால இங்க இருந்து போயிரு. போற, ஆனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இங்க இருந்து போற. இப்பவாது புரியுதா, இவங்க அரக கடலோட கூட்டு சேர்ந்திருக்காங்க. ஹேய் சாக்கடை, யூமி எப்படி இருந்தான்னு ஞாபகம் இருக்கா, அதுக்காக கண்டிப்பா நான் உன்னை ஒரு நாள் பழி வாங்க வருவேன். ஷீரா, அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றத நம்பாதீங்க. பைஜு, நீ சாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபெங்க அசிங்கப்படுத்துறத ஷாங்குக்கு தெரிஞ்சா அவ உன்னை வெறுத்துருவா. லூசு மாதிரி பேசாத, ஷாங்கு இறந்துட்டா. இல்ல பைஜு. டியான், வாய மூடு, இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுன உன்னை கொன்னுருவேன். ஓ அப்படியா, அதையும் பாப்போம். உடனே ரெண்டு பேருமே சண்டை போட, ஆனா பைஜு ஈஸியா டியானா டிஃபீட் பண்ணிடுறான். விராட், எனக்காக சண்டை போட வேணாம், வா போலாம். இல்ல ஃபெங், உன்னை அசிங்கப்படுத்த நான் விட மாட்டேன். அப்ப டியான் அவனோட மைய சக்தியான பர்பிள் மூன்ல இருக்கிற அரக்க சட்டையை திரும்ப எடுக்க, அப்ப அரக்கர்கள் காயப்படுறாங்க. மாஸ்டர், ஊதா நிலவை திரும்ப எடுக்கிறாரா, நீன முட்டாளா, பர்பிள் மூனோட சக்தியை நீ எடுத்துட்டா நிறைய டீமன்ஸ் இறந்துருவாங்க, இதை நிறுத்து. டியான், நிறுத்துன்னு சொன்ன. அப்ப அதோட விளைவா சாம்ராட் இறந்துடுறான். என்ன பண்றது, நாம இதை நிறுத்த ஏதாவது பண்ணணும், அதுதான் ஒரே வழி. இனிமே நான் உங்க எல்லாரையும் ஆள போற, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உடனே ரெண்டு பேரும் சண்டை போட, சண்டை போடுறத நிப்பாட்டு, இல்லனா நீ வருத்தப்படுவ, நான் அதெல்லாம் பட மாட்டேன், நீ வருத்தப்படுவ. என்ன பைஜு, ஒரு நாள் நீ இதுக்காக வருத்தப்படுவ. உடனே அவன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விலக, அப்ப ஃபெங் வந்து அவங்க ரெண்டு பேரையும் நிறுத்த பாக்குறா. அப்ப ஷீராவில தாக்குறா, ஃபெங் உனக்கு ஒண்ணும் இல்ல, அப்பா இருக்க, ஏன் இப்படி முட்டாள்தனமா இருக்க, அப்பா என்னோட குழந்தை இப்ப இல்ல. ஹே சாக்கடை, இப்ப நீ என்ன சக்தியை பயன்படுத்தின, ஏன் ஃபெங்கோட நித்திய சக்தி அவளை விட்டு போகுது. மாஸ்டர், இவளை காப்பாத்த முடியுமா, இல்ல அவளை என்ஷியன் கார்டால மட்டும்தான் காப்பாத்த முடியும், ஆனா கவலைப்படாத, என்னோட உயிரை கொடுத்து நான் அவளை காப்பாத்துவேன். பட்டு நீ ஒரு கடவுளா இருந்தாலும் உன்கிட்ட சக்தி இல்லனா அவங்க உன்னை காயப்படுத்த மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா அது என்னோட தப்பு. அப்பா எனக்கு எந்த சக்தியும் தர வேணாம்ப்பா, நீங்க இங்க இருந்து போங்க, பட்டு உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்க, ஆனா நான் உன்னோட உண்மையான அப்பா இல்ல, ஏன்னா நான் ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த வெள்ளை டிராகன், ஆனா நீ அப்படிப்பட்டவ இல்ல, இப்ப நீ திரும்ப வர வேண்டிய நேரம் இது. உடனே அவன் கடைசியா அவளை கட்டி பிடிச்சிட்டு, மாஸ்டர் ஷாங்குவான உங்களை
நான் வணங்குறேன். என்ன மாஸ்டர் ஷாங்குவா, என்ன பண்றான் இவன்? நீங்க சாகும்போது உங்க ஆதி சக்தி எனக்குள்ள போச்சு. நீங்க என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஷாங்குவோட ஆதி ஆன்மாவா? இதையே அவன் என்கிட்ட சொல்லாம மறைச்சான். நீங்க என்னோட பொண்ணு நல்லா நடத்துவீங்கன்னு நான் நம்புறேன். அப்பா என்னப்பா சொல்ற, என்ன மன்னிச்சிருமா? அப்பா வேணாம்ப்பா, பிளீஸ் இத பண்ண வேணாம். உடனே அவன் மைய சக்தியை எடுத்து அவளுக்கு தர, அப்பா அப்பா வேணாம்ப்பா, நீ அதை எடுத்துட்டா இறந்துருவப்பா. ஏற்கனவே கிங்மோ என்னை விட்டு போயிட்டான். ஆனா அவன் அந்த சக்திய அவளுக்கு தர பட்டு நான் உன்னோட அப்பாவா இருந்ததை நினைச்சு பெருமைப்படுறமா, போயிட்டு வர. அப்பா அப்பா அவளுக்குள்ள ஷாங்கோட கேஸ் மேஜிக் வர. இல்ல இது நடக்க கூடாது ஃபெங், அதை எடுக்காத. கேஸ் சக்தி உன்னால தாங்க முடியாது. அதை எனக்கு தா ஃபெங், அதை எடுக்காத. அதை என் கிட்ட கொடு. பைஜு நீ ஒரு சுயநலவாதி. உன்னோட ஆசைக்காக என்னோட கிங்மோ போவை நீ கொன்ன. என்னோட அப்பா சாக கூட நீதா காரணம். உன்னை நான் வெறுக்கிறேன். என் ஆசை ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றது, சந்தோஷமா குழந்தைங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது எல்லாமே உன்னால நாசமா போச்சு. நான் ஒரு அம்மாவா மாறணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் நீ அழிச்சிட்ட. உங்க யாருக்கும் என்ன பத்தி கவலை இல்லல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்றதுதான் நல்லது இல்ல. ஆனா இனிமே நான் அந்த பழைய ஃபெங்கா இருக்க போறது இல்ல. அப்ப அவளுக்குள்ள ஷாங்கோட கயாஸ் பவர் வர, அப்ப கிங்ஸ் வார்ட் திரும்ப வருது. அவ உடனே அதை யூஸ் பண்ணி பைஜுவ குத்துறா, என்னோட அப்பா கிங்மு எல்லாருமே உன்னாலதான் இறந்து போனாங்க. ஆனா நான் உன்னை விட்டுடுறேன், கிளம்பி போயிரு. இனிமே உன்னோட முகத்தை நான் பார்க்கவே விரும்பல. ஓ அப்ப அவன் கீழே வில, மாஸ்டர் பைஜு நான் உங்களை காப்பாத்துறேன். உடனே சாயா பைஜுவை கூப்பிட்டு போறா. அதுக்கப்புறம் டியான் அவளை கூப்பிட்டு போயிடுறான். அது பையனை மன்னிச்சிருங்க, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. உடனே அவன் போர் முரசு அடிக்க, அவள் உடனே நாம கொல்லணும், வாங்க போலாம். நில்லு, உனக்கு பைத்தியமா? அவங்க கடவுள் ஷாங்கு மாஸ்டர் இறந்து ரொம்ப நாள் ஆகுது, சூஜின் போய் சொல்லிருக்கான். அப்ப போர் முரச சத்தம் கேட்க, போர் முரசா? ஜின் உடனே லூச்சா தீவுக்கு போ, என்னன்னு பாரு. மாஸ்டர் அவங்களுக்கு என்னாச்சு? பேச டைம் இல்ல, உடனே ஃபிங்கரனை கூப்பிட்டு வா அப்படின்னு அவன் சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல